மதுவாழ் குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு வாழ்வாதாரத்திற்காக வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநில ஒருங்கிணைப்பாளர் கிளாரம்மாள் பேட்டி. தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் மேடை மாநில ஒருங்கிணைப்பாளர் கிளாரம்மாள், அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன், தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் சங்க மாநில தலைவர் சீதாலட்சுமி, திருச்சி மாவட்ட அமைப்பாளர் மகாலட்சுமி, மதுரை மாவட்ட அமைப்பாளர் பேச்சியம்மாள் ஆகியோர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் மேடை வந்து இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு 20 மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள் சங்கங்கள் சேர்ந்து, அதோட 2 தேசிய சங்கங்களும் சேவா ஏஏசிசிடி இவங்களும் சேர்ந்து தான் இந்த மேடையை உருவாக்கி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான தேசிய சட்டம் இவர்களுக்காக நடத்திய ஐயலோ மாநாட்டுக்கு கையொப்பம் விட்டு ஒப்புதல் கொடுக்கணும் நம்ம தேசிய மத்திய அரசு. அதோடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக இஎஸ்ஏ பிஎஃப் இவங்களுக்கு கொண்டு வரணும். இவங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை வாழ்வதற்கான ஒரு ஊதியமாக மாற்றி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்களுக்கான முழுமையான ஒரு ஊதியத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் நாங்கள் வந்து இந்த தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் மேடை வலியுறுத்துகிறோம். இது தேர்தலுடைய அறிக்கையாகவும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த தேர்தலை யார் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக வேலை செய்கிறாங்களோ, அதோட இந்த 2020 வந்து நான்கு வரைவு சட்டத்தை இந்த மத்திய அரசு கொண்டு வந்தது. அதில் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அவங்க எந்த வரைவு சட்டத்திலும் கொண்டு வரப்படவும் இல்லை. அதோட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த நான்கு வரைவு சட்டத்தையும் இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். அதோடு இன்றைக்கி வந்து வீட்டு வேலை தொழிலாளர்கள் ஏன் வீட்டு வேலைக்கு வர்றாங்கன்னா, நம்ம நாட்டில் விவசாயம் மழை இல்லாதனால விவசாயம் போய்த்து விட்டது. அதோடு அவங்களுடைய வீட்டுக்காரங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, குடி அவங்களுடைய அந்த கணவர்கள் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போகிறதில்ல, இவங்க குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நிறைய தொழிலாளர்கள் இன்றைக்கி அதிகமாக வர்றாங்க. பிறகு எந்திரமயமாக்கல்னாலேயும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் அதிகமாக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்த தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் இப்போ கட்டட வேலைக்கு போக முடியாது எந்திரமயமாக்கல்னால, அதனால் அவங்கள வீட்டு வேலையில் அதிகமாக வர்றாங்க. அதோடு நம்ம தமிழக அரசு கடந்த இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு 500 மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த கடைகளையும் மூடின மாதிரி தெரியலை. ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து குடின்றது பெரிய விஷயமா இருக்குது. அந்த குடியினால் நிறைய பேர் சாகுறாங்க, அதோட அந்த பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைகளுக்காக வேண்டியே இந்த பெண்கள் வந்து அதிகமான பேர் வீட்டு வேலையில் ஈடுபட்டு வேலை செய்து வர்றாங்க. அதனால் அந்த மதுக்கடைகளை வந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அந்த மதுக்கடைகளை மூடுறதுக்கான வழிகளை மேற்கொண்டால் அந்த தேர்தலில் அது ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது தொழிலாளர் மேடை வந்து இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு 20 மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள் சங்கங்கள் சேர்ந்து, அதோட 2 தேசிய சங்கங்களும் சேவா ஏஏசிசிடி இவங்களும் சேர்ந்து தான் இந்த மேடையை உருவாக்கி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான தேசிய சட்டம் இவர்களுக்காக நடத்திய ஐயலோ மாநாட்டுக்கு கையொப்பம் விட்டு ஒப்புதல் கொடுக்கணும் நம்ம தேசிய மத்திய அரசு. அதோடு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனி சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக இஎஸ்ஏ பிஎஃப் இவங்களுக்கு கொண்டு வரணும். இவங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை வாழ்வதற்கான ஒரு ஊதியமாக மாற்றி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்களுக்கான முழுமையான ஒரு ஊதியத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் நாங்கள் வந்து இந்த தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் மேடை வலியுறுத்துகிறோம். இது தேர்தலுடைய அறிக்கையாகவும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த தேர்தலை யார் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக வேலை செய்கிறாங்களோ, அதோட இந்த 2020 வந்து நான்கு வரைவு சட்டத்தை இந்த மத்திய அரசு கொண்டு வந்தது. அதில் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அவங்க எந்த வரைவு சட்டத்திலும் கொண்டு வரப்படவும் இல்லை. அதோட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த நான்கு வரைவு சட்டத்தையும் இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். அதோடு இன்றைக்கி வந்து வீட்டு வேலை தொழிலாளர்கள் ஏன் வீட்டு வேலைக்கு வர்றாங்கன்னா, நம்ம நாட்டில் விவசாயம் மழை இல்லாதனால விவசாயம் போய்த்து விட்டது. அதோடு அவங்களுடைய வீட்டுக்காரங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, குடி அவங்களுடைய அந்த கணவர்கள் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போகிறதில்ல, இவங்க குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நிறைய தொழிலாளர்கள் இன்றைக்கி அதிகமாக வர்றாங்க. பிறகு எந்திரமயமாக்கல்னாலேயும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் அதிகமாக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்த தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் இப்போ கட்டட வேலைக்கு போக முடியாது எந்திரமயமாக்கல்னால, அதனால் அவங்கள வீட்டு வேலையில் அதிகமாக வர்றாங்க. அதோடு நம்ம தமிழக அரசு கடந்த இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு 500 மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த கடைகளையும் மூடின மாதிரி தெரியலை. ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து குடின்றது பெரிய விஷயமா இருக்குது.
அந்த குடியினால் நிறைய பேர் சாகுறாங்க, அதோட அந்த பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைகளுக்காக வேண்டியே இந்த பெண்கள் வந்து அதிகமான பேர் வீட்டு வேலையில் ஈடுபட்டு வேலை செய்து வர்றாங்க. அதனால் அந்த மதுக்கடைகளை வந்து இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அந்த மதுக்கடைகளை மூடுறதுக்கான வழிகளை மேற்கொண்டால், அது தேர்தலில் அது ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு.